முதல் விளையாட்டு ஆரம்பித்தது 1960 வந்து நமக்கு வேறு ஒன்றும் இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒன்று வேலை படிப்பு, அதுக்கு பிறகு விளையாட்டு. இந்த விளையாட்டை வந்து அதில் நான் வந்து விளையாட்டை வந்து ரொம்ப சந்தோஷமாக எடுத்துக்கிட்டதுனால அந்த விளையாட்டில் எனக்கு வந்து ஊக்கம் கிடைச்சிது. அது சில பரிசுலாம் கிடைச்ச பிறகு நான் அந்த விளையாட்டை முழுசாக எடுத்துக்கிட்டு ஓடினேன். அதுதான், அதனால் வந்து எனக்கு வேறு எதுவுமே சிந்தனை இல்லை. வேணால் தமிழ் படம் போய் பார்ப்போம், ஆனால் நான் நல்லா ஓடும்போதெல்லாம் வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் வந்து ராத்திரி எட்டு மணிக்கெலாம் போய் தூங்கிடுவோம், படுத்துடுவோம். ஏன்னா மறுநாள் முந்தையெல்லாம் வந்து வாரம் வாரம் விளையாட்டு இருக்கும். வாரம் வாரம் ஏதாச்சும் ஒரு கம்யூனிட்டி சமூக மண்டபத்தில் ஓட்டம் இருக்கும், சனி ஞாயிற்றுக்கிழமை. ஸோ அதனால் நம்ம வந்து அதுக்கு மறுநாள் ஓடுறதுக்காக சீக்கிரம் படுத்துடுவோம், சீக்கிரம் சாப்பிட்டு சீக்கிரம் படுத்துடுவோம். ஸோ அது அந்த எட்டு மணி நேரம் இந்த தூக்கத்துக்காக. அதனால் எனக்கு தெரிஞ்சு வேறு முந்தியெல்லாம் எனக்கு வேறு வந்து வேறு கேளிக்கைகள் இல்லை. இதுதான் நான் முதல் வந்து நட போட்டியில் தான் முதல்ல போய் நடந்தேன். பல்மா ரோட்டில் போய் நடந்தேன். அப்போ வந்து வாரத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி நட போட்டியெலாம் வைப்பாங்க. அப்போ இந்த சிங்கப்பூரில் வந்து இந்த பிரிட்டிஷ் ஆர்மியெலாம் இருந்தேன், அவங்க தான் வச்சு நடத்துறது. அப்போ நான் போய் நடக்கும்போது என்ன முதல்ல நோவிசஸ்னு ஒரு ரேஸ் இருந்து புதுசாக வந்தவங்களுக்குன்னு, அதில் வந்து எனக்கு முதல் ப்ரைஸ் கிடச்சிது. அதுதான் என்னோடய முதல் படி. 1967 முத என்னை சிங்கப்பூருக்கு வந்து செலக்ட் பண்ணது, அதுதான் என்னோட மறக்க முடியாதது. அதுதான் என்ன 19 வயது இருக்கும். அப்போ தான் வந்து சிங்கப்பூர்லேருந்து ஒரு விளையாட்டுக்காக மலேசியா ஜோகோபாருக்கு அனுப்புனாங்க. அப்போ வந்து என்னை வந்து செலக்ட் பண்ணாங்க நட போட்டிக்கு. அது என்னோட மறக்க முடியாத அனுபவம். '1969 இங்கேருந்து பர்மாவுக்கு போனது, ரங்கூனுக்கு சி கேம்ஸ், அப்போ வந்து சியாப் கேம்னு சொல்லுவாங்க, அதுக்கு நான் போனது. அதுதான் முத தடவை வெளியூருக்கு ஃப்ளைட் ஏறி போனது. அதுதான் ரொம்ப எக்ஸைட்டிங். அங்கேருந்து ஒரு வாரம் ஒரு 10 நாள் அங்கேருந்தால் ரொம்ப எக்ஸைட்டிங்கான அது. 69 வந்து நான் ப்ரான்ஸ் மெடல் எடுத்தேன். ப்ரான்ஸ் மெடல் இருக்கும்போது அது எனக்கு என்னோடய ஃபோட்டோலாம் டிவியில் பேப்பர்லலாம் வந்தது. அது எனக்கு ஒரு பெருமையாக இருந்தது. அதே நேரத்தில் நான் என்னால் சிங்கப்பூருக்கு ஒரு மெடல் எடுத்து கொடுக்க முடியும்னு வந்துச்சு. அதுக்கு பிறகு அந்த 20 கிலோ நட போட்டியில் சிங்கப்பூர் ஜோஹர்லேருந்து சிங்கப்பூர் நடக்க நான் வந்து சிங்கப்பூர் சாம்பியனாக இருந்தேன். 1971 அந்த நேரத்தில் வந்து அந்த மறுநாள் என்னோடய படம் வந்து அந்த அப்போ வந்து மிலைமேல்னு பேப்பர் இருந்தது, அதில் வந்து முதல் பேஜில் என் படம்லாம் வந்தது அந்த இதில். இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு மறக்க முடியாத இது.